மாந்திரி தொழிலாளர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போகும். இதுல எதை பற்றி சொல்லியிருக்கோம்னா, வசியத்தை பற்றியும், அந்த வசியம் எப்படி செய்வாங்க, அதை எப்படி முறைக்குது, இதை பற்றியும் செய்வினை கோளாறுகளை பற்றியும் பேசியிருக்கேன். முதல்ல நம்ம வசியத்தை பற்றி பார்ப்போம். வசியம், வசியம் சொல்லப்பட்டிருக்கிற அஷ்டாகரத்தில வசியம் ஒன்று. ஒன் மேன் மீட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன். அப்ப ஒருவருக்கு நஞ்சாக இருப்பது இன்னொருவருக்கு உணவாக இருக்கும். ஒருவருக்கு நல்லதாக இருக்கக்கூடியது இன்னொருவருக்கு கெட்டதாக முடியும். இதுதான் இந்த விஷயம். அப்ப மாந்திரிகத்தில வசியத்தை பற்றி சொல்லும் போது ஒரே லைன்ல சொல்றாங்க, ஆடை முட்டையும் அட்டையும் குளியாரையும் மாடமுட்டையும் சுடவெண்டும் தந்தருவுடன் சேர்த்து கொடுத்தால் பானை கட்டினாலும் பட்சம் மறக்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள் வசியத்துல. அப்போ ஆடவுட்டையும் அட்டையும் மாடமுட்டையும் சுழல் வேண்டும், குளியானையும் தந்தருவுடன் சேர்த்து கொடுத்தால் பானை கட்டினாலும் பச்சை மறக்க மாட்டான். சரி, இது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பம் பிரியாம இருக்கட்டும், ஒற்றுமையா இருக்கட்டும், அந்யோன்யமா இருக்கட்டும் என்று ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ தந்தருவுடன் சேர்த்து கொடுத்தால், தந்தரு என்றால் பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க, அது உண்மையான விஷயம் வேற. தந்தருவுடன் சேர்த்து கொடுத்தால் பானை கட்டினாலும் பச்சை மறக்க மாட்டான் என்று சொல்கிறார்கள். ஒரு மருந்துகளில் கொடுக்கக்கூடிய முறைகளை சொல்கிறார்கள். காப்பீரிய பானங்களிலே சேர்த்து கொடுங்கள் என்று மூதாதையர்கள் சொன்ன நூல்களிலே சொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி அந்த சொன்ன விஷயத்தை ஒருவர் மருந்தா தயார் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அது கொடுக்கும் போது எப்படி இந்த தேவியினுடைய வசிய மந்திரத்தை சொல்லி கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். என்ன தேவி, மோகினுடைய தியானத்தை சொல்லியோ, இல்லை மகாலட்சுமியினுடைய தியானத்தை சொல்லியோ, இல்லை லட்சுமியினுடைய அந்த மோகன ரூபம் என்று சொல்லக்கூடிய மோகன ரூப மந்திரத்தை சொல்லியோ நீங்கள் இந்த மைய இந்த மருந்தை தயார் செய்து அதை தியானம் செய்து அதிலே வசியம் தியானத்தை செய்து நீங்கள் கொடுங்கள். அப்படி கொடுத்தால் அது வசியமாகும் என்று சொல்கிறார்கள். சரி, அப்படி வசியத்தை செய்து ஒரு ஆள் கொடுத்துட்டாருன்னு கொடுத்தாச்சு. கொடுக்கும்போது அது ஒன்றாக இணைந்து அவர்கள் ரொம்ப நீடிக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அது ஒருவருக்கு பாதிப்பாக முடியும். ஏன்னா அவங்களை ஆட்டி படைக்கக்கூடிய அளவில், அவங்க சொல்வதை கேட்கக்கூடிய அளவில் அந்த மந்திரங்கள் அப்படித்தான் இருக்கு. நாடோடி மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவும் கணபதியே பகவதியே கௌரியே பஞ்ச அட்சரத்தில் அமர்ந்தபடி அம்மா லட்சுமி மகாதேவி அந்தரி சுந்தரி சௌந்தரி அநாதலட்சுமி மனோர்மடி எங்கும் நிறைந்த ஈஸ்வரி லோகத்துக்கு வித்யாலயின் தாயி ஓங்காரி நீங்காரி சம்பவம் வம்முனி சர்வலோக சீர்லட்சுமி பரமேஸ்வர சொல்வி உன்முகம் பொன்முகம் இன்னார் முகத்தை முனைமடக்கி சிவந்த வந்தாமரை போன்ற கச்சுவாயா இன்னாருடைய மகன்னார். சிவசனிக்கு மருதுருகி அடியழகி முடியழகி அண்டவை ரெண்டு விலகி ஆகாசம் விலகி இன்னார் சொல்லி கேட்டு சொற்படி அடி வணங்கி நீ கேஸ் வாங்கிட்டு வரும் மந்திரங்கள் வருகிறது. நாடோட மந்திரங்கள் வருகிறது. அப்படி வரும்போது அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாகும் போது ஒருவரை வசப்படுத்தும் போது இன்னொருவருக்கு அது பாதிப்பா முடியும் முடிகிறது. அப்படிப்பட்ட இந்த மருந்து ஈடு என்று சொல்கிறவங்க தான் மருந்து ஈடு மருந்து ஈடு என்று சொல்கிறோம். இந்த மருந்து ஈடை கொடுக்கும் போது இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் என்று சித்த பெருமக்களே தன்னுடைய நூல்களில் மாந்திரிக காவியத்தில் அபோகருடைய நூல்களில் எல்லா நூல்களிலும் மாந்திரிகத்தை சொன்ன கருவூராருடைய நூல்களில் அஷ்டகர வித்தைகளில் எல்லாம் இந்த முறைகள் இருக்கிறது, வசிய முறை. அப்போ அதன்படி மருந்தை கொடுத்தா ரியாக்ஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒருவர் சொல் ஒருவர் கேட்டு சந்தோஷமாக இருப்பது என்பது வேறு, ஆனால் ஒருவருக்கு அடிமையாக்குவது ஒருவர். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வரும்போது வரும்போது தான் அவங்களுக்கு உறவினர்களோ அவர்களை சார்ந்தவர்களோ இல்லை இப்படிப்பட்டவங்க இல்லையே நல்லதாக இருந்துகிட்டு இருந்தான் இப்படி அடிமையாக இருந்து சொல்லதெல்லாம் கேட்டு அவர்கள் சொல்லக்கூடிய கெடுமையான காரியங்களையும் கெடுகாரியங்களுக்கு உடந்தையாக இருக்கிறானே, அவன் ஏதோ நடந்து போச்சு, அவன் இன்னும் மருந்து உள்ள இருக்கு, இந்த மருந்து எடுக்கணும் என்று அவர்கள் அந்த முறைக்கு போறாங்க. அடுத்த இன்னொரு ஆள்கிட்ட போறாங்க. போகும்போது அப்ப இந்த மருந்தை முறிப்பதற்கு மருந்தை முறிப்பதற்கும் மருந்து ஈட்டை முறிப்பதற்கும் மருந்துகள் சொல்லியிருக்கிறாங்க. மருந்து ஈட எப்படி முறிக்கணும், அதுக்கு என்னென்ன மூலிகை என்று சொல்லி இலவம்பட்டையில் இருந்து இலவம்பட்டை என்று சொல்லக்கூடியது மருந்துகளை முறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருந்து இலவம்பட்டை. அதில் சேர்க்கக்கூடிய மருந்துகளும் உண்டு,
அதையும் சேர்த்து அதை ஒரு லேகியமா உருட்டி கொடுத்தா ஊதி ஒண்ணு எடுக்கண்டா. ஆமா எடுக்கண்டா. அது பல்வேறு பல்வேறு யுத்தங்கள் எல்லாம் உண்டு. அது பிறருடைய தொழில் விஷயங்களை நாம் மோசமாக சொல்வதற்கு விரும்பவில்லை. விஷயம் என்னன்னா, அப்ப இந்த மருந்து உடல்ல பாதிக்காத அளவிலே உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் விளாங்கா விளாம்பழம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த விளாம்பழத்திற்கும் அந்த விஷங்களை மருந்துகிட்ட விஷங்களை குறிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அதோடு வேறு மருந்துகளும் சேர்த்து உள்ளே லேகியமாக செய்து கொடுக்கும் போது அது உடம்போடு ஜெபித்து உடம்போடு அது செபிச்சு உடம்புள்ள ரத்தத்தினுடைய அழுக்குகளை அத்தனையுமே நீக்கி அது என்ன செய்கிறது, அந்த மருந்து கிட்ட முறிக்கிறது. அப்ப இந்த வசிய விஷயத்தை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப இந்த மருந்து இந்த மாதிரி கொடுத்து இது செய்தே தான், இது வினை வசியம், வசியத்துல செய்யக்கூடிய ஒரு வினை, வினைதான் இது. ஒரு வரை தன்னை வசப்படுத்துவது. அப்ப இது அவன் முறிக்கக்கூடிய மருந்தும் புண்ணும் புண்ணுக்கு மருந்து சொல்வதை போல அது செய்யக்கூடிய முறையும் அந்த முறிக்கக்கூடிய மருந்து முறையை நான் சொல்லிருக்கேன். அதே நேரத்தில் கைவசம் கைவிசம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கைவசம் கைவிசம் அதாவது இப்படி செயற்கையாக செய்யக்கூடிய செய்வினை இந்த மருந்துகள் வேறு. தன்னுடைய உடம்பில் இருந்தே பிறகு இந்த மருந்து போயிடும். உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்குகள் தம்மை அறியாமல் நகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் இந்த அழுக்குகள்லாம் இன்னொரு உடம்புல போனாலும் அது என்னது, அது மருந்து தான், அது விஷ மருந்து தான். ஆகவே இந்த மருந்துகளை நான் சொல்லக்கூடிய மேற்படி மருந்துகளிலிருந்து செய்யக்கூடிய அந்த லேகியம் முறிக்கும், கண்டிப்பாக முறிக்கும். அவன் உடம்புல இருந்து ஒரு விமோசனத்தை கொடுக்கும், நரம்புகளை ஊக்கப்படுத்தும். இது அந்த ஒரு முறை. அதே நேரத்தில் இப்போ இதுவரை வசியத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், இனி செய்வரையினுட என்ன ஒரு பிரிவு அதை பற்றி சொல்ல போறேன். அஷ்டகர்மத்தில அந்த எட்டு முறைகளிலும் பல்வேறு வகையான தொழில்களை செய்யலாம், மாந்திரிக தொழில்களை செய்யலாம். அதுல ஒண்ணு மாரண பிரயோகம். மாரணம்னா என்னது, எதிராளியை பாதிக்க செய்வது, எதிராளியை பாதிக்க செய்யக்கூடிய விஷயம். இதை சித்தர்கள் எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள். அகஸ்தியர் மாந்திரிக காவியம் உட்பட ஏராளமான மாந்திரிக நூல்களை சொல்லி இருக்கிறார். அந்த நூல்களில் இந்த வஞ்சனை என்று சொல்லக்கூடிய இந்த மாந்திரிக விஷயம் வந்து கொண்டிருக்கிறது. அதுல செய்வினை கோளாறு, செய்வர்களுடைய செயல்பாட்டை முடக்குவது. செய்வினை என்பது ஒருவருடைய செயல்பாட்டை முடக்கக்கூடியது, அன்றாட அலுவலர்களை முடக்கக்கூடியது, அவருடைய சிந்தனையை முடக்கக்கூடியது, அவருடைய செயல்பாட்டை முடக்கக்கூடியது. அதற்காக செய்யக்கூடிய வினைதான் செய்வினை. அப்ப அந்த வினையை பல்வேறு வகையான தொழில்களை செய்கிறார்கள். செய்வதற்கான முறைகளை சித்தர்களும் சொல்லியிருக்கிறார்கள். கெடுப்பதற்காக அவர்கள் சொல்லவில்லை, சமுதாயத்தை கெடுத்துக்காண்டு சொல்லவில்லை. சத்துருக்கள் சமுதாயத்தில் ஏராளமான அநியாயங்களை செய்யக்கூடியவர்களை கட்டுப்படுத்துவதற்கு முடியாத பட்சத்திலே அவர்களை தடுப்பதற்கு அவர்களை முடக்குவதற்கான விஷயங்களை சொன்னார்கள். ஆனால் நல்லவர்களை கெடுப்பதற்காகவோ குடும்பத்தை கெடுப்பதற்காகவோ அவர்கள் சொல்லவில்லை. அதாவது பல்வேறு அந்த மிருகங்களிலிருந்து பல்வேறு தவளை இந்த மாதிரி உள்ள விஷயங்களிலிருந்து அந்த தவளை அந்த சோதனை இருக்க தேரன் தவளைன்னு சொல்லுவோம், இந்த தவளைகளை வைத்து அந்த தவளைகளிலே இந்த மாரண பிரயோக இந்திர தகடுகளை அதை பிரயோகம் செய்து அதை அப்படியே விட்டுவான். தேவத்தை செய்து அப்படியே விட்டுருவான். விட்டுட்டான்னா அந்த சொரிசத தவளைக்கு எப்படி அந்த உடம்பெல்லாம் புண்ணு மாறி வந்து சொரிமாறி இருக்கோ அதே போல உள்ள நோய்கள் இந்த மனிதனுக்கும் உருவாகிறது என்று மாந்திரிக சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி செய்வினை செய்யக்கூடிய வினை இந்த மாதிரி பிரிவினை தங்களை சொல்லி விட்டுருவான், அது அந்த நோயை கொடுக்கும். அதே போல வெள்ளாய் அடுப்புக்கு கீழ் வைக்கக்கூடிய மாந்திரிக தகடுகள் செய்வினை தகடுகள் என்ன செய்யும், உடம்புல காந்தரை உருவாக்கும். காலில் காந்தல் அது நோயும் உண்டு, காந்தல் வாதம் உண்டு, ஒரு வாதமே உண்டு ரத்தம் குறைந்த நேரங்களில். அது எதை எடுத்தாலும் செய்வதை நினைத்து விடக்கூடாது. ஆனால் இப்படி இந்த மாதிரி செய்யும் போது அது அந்த மாதிரி உள்ள நோய்களை கொடுக்கும். காந்தல் உடம்பு போதா காந்தல், தேகம் போதா காந்தல், அதை கொடுக்கும். இப்படி பல்வேறு பிரயோகங்கள் பாவைகளை செய்து அந்த பாவையிலே ஆணி வைக்கக்கூடிய முறை, மனிதனை மரணத்திற்கே கொண்டு சொல்லக்கூடிய முறை, இதையும் சொல்லி இருக்கிறார்கள் மாரண வித்தையிலே. இதையும் செய்வதுதான் மாரண வித்தையிலே, பாவையை செய்து ஆண் பாவையை செய்து ஆணுக்கு,
பெண்பாவையை செய்து பெண்ணுக்கு நோய்களை உருவாக்குவது, அவருடைய உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய மாந்திரிக பிரயோகங்களை செய்யக்கூடிய 32 ஆணி வைப்பு முறை, இதையே சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். விஷயம் தெரிந்தவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள் இருந்தார்கள். அப்படி செய்தால் அதிலிருந்து தப்பிக்கதே மிகப்பெரிய பாடு. ஆயுர்வேத மூடநம்பிக்கை அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, ஆனால் அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம் ஏராளம். இது நம்ம சொல்லல, சித்தர்கள் சொன்னது, இது யாரும் மறக்க முடியாது. சித்தர்களுடைய மாந்திரிக காவியம் என்று சொல்லக்கூடிய நூல்களிலும் அதே போக போகர் 7000 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேற நம்ம எடுத்துக்கிட்டு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை, சொல்லக்கூடிய அவசியமும் இல்லை. எனவே அவர்கள் விஷயம் தெரிந்தவர்கள், ஞானத்தை உணர்ந்தவர்கள், தத்துவவாதிகள், இந்த உலகம் நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி உலகத்தில் உள்ள முறையெல்லாம் சொன்னவர்கள், மருத்துவ முறைகளை சொன்னவர்கள், அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். அப்படி சித்தர்கள் சொன்ன காரியத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டால் அதை எப்படி நீக்குவது, எப்படி அறிந்து கொள்வது? மனிதனுடைய மனநிலை மாறும்பொழுது நம்ம அறிவோம். சாதாரணமாக நன்றா இருக்கக்கூடிய மனிதன் இவருக்கு ஏன் இப்படி உருவாச்சு, இவருடைய மனநிலை எப்படி உருவாகி, தானே இருந்து கொண்டு எங்கேயோ பார்த்து கொண்டு பித்து பிடித்தது போல் இருக்கிறானே. அதே போல இவன் நல்லா இருந்தவன், நல்ல உடல் கட்டுமஸ்தான உடம்பாக இருந்தவன், இவர் இப்பொழுது என்னுடைய உடம்பு அத்தனையுமே நோயுற்று விட்டதே, உடம்புல கொப்பளங்கள் வந்து விட்டதே, இது ஆபரேஷன் கட்டி மாறி கேன்சர் கட்டி மாதிரி ஒரு இடத்துல ஆபரேஷன் பண்ணா இன்னொரு இடத்துல வருகிறது, இன்னொரு இடத்துல ஆபரேஷன் பண்ணா இன்னொரு இடத்துல வருகிறது, இப்படி மாறி மாறி வருகிறது. இதுக்கு தீர்வு என்ன? இப்படி வந்த கட்டியும் கூட இந்த மாந்திரிக சத்ரு சம்ஹார ஹோமத்தா, சத்ரு சம்ஹார பிரயோகத்தா, அந்த நோய் கூட தீர்ந்து, நோய் என்று சொல்வார்கள் அந்த மாந்திரிக பிரயோகம், அந்த பேரில் செய்த பிரயோகம், அந்த பிரயோகம் கூட இந்த மாதிரி சத்ரு சம்ஹார காலராத்திரி ஹோமத்திலே, சத்ரு சம்ஹார கால ஹோமத்திலே குணமாக இருக்காது. ஆமா, அது மாற்றமே இல்லை, குணமாக இருக்கிறது. நோய் நோயின் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு ஹாஸ்பிட்டலிருந்து கொண்டு வந்த ஒரு பேஷியன்ட் இந்த பூஜைக்கு பிறகு அவன் குணமடைஞ்சிருக்கான், குணமடைஞ்சிருக்கான். அது யார் என்ன கேட்டாலும் சொல்ல முடியும் நம்மளால. ஆமா, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஏன்னா இப்படிப்பட்ட முறைகள், ஒரு இடம் நல்லா தான் இருக்கும், நல்ல வியாபாரம் போயிட்டு இருக்கும், அந்த இடம் சந்திக்க செய்வது, அதை அப்படி சந்திச்சு பண்ணிடுவோம், அதுக்கும் முறைகளை சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இப்படி பண்ணா இப்படி இப்படி நடக்கும், ஆனால் எப்படி எப்படி சொல்ல மாட்டான், ஏன்னா சொன்னா இவன் செய்து விடுவான். சொல்ல இவ்வளவு சிம்பிளான விஷயம் தானா, அவர் எப்படி செய்துருவோங்க, எப்படி அவருக்கு தோணும்? நம்ம ரொம்ப நாளாக அவன் சிமிட்டுக்கிட்டு தான் இருக்கான், கொஞ்சம் சக்கரத்தோட தான் இருக்கான், அப்ப எதையாவது செய்யணும்னு சொல்லி இந்த பண்ணிடுவான். அதுக்கு வேண்டி வெளிப்படையாக சொல்லவில்லை. மயானத்தில் உடைக்கின்ற கொள்ளிக்கூடத்தில் இருந்து அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு பொருள்களில் இருந்து அத்தனையுமே மரண பிரயோகத்திற்கு பயன்படக்கூடிய பொருட்கள், ஸ்தம்பிக்க மனிதனை ஸ்தம்பிக்க செய்வதற்குரிய பொருட்கள், ஒரு தொழிலை ஸ்தம்பிக்க செய்வதற்குரிய பொருட்கள், அது உண்மை, அது சத்தியம். சில பேர் மயானத்தில் கூட பேரணி போடுவாங்க, இது நான் என்ன கட்டுறது இல்லையா, ஒரு 100 இடத்துல பேரணி போடும்போது அந்த ஆள் ரெண்டாவது அது வர முடியாத சூழ்நிலை கூட ஆகியிருக்கிறது. ஆமா, ஏன்னா பேரழுதி போட்டது லட்சுமி லாட்சம் உள்ள இடங்கள் எழுதி போட்டால் அது லட்சுமி லாட்சம் வரும், ஆனால் சுடுகாடு குட்டையை கட்டிக்கிட்டு இதை கட்டியது இருந்தால் தான் இனி ஒரு 100 சுடுகாட்டில் கொண்டு அதை போட்டு அதனால அந்த ஆளுக்கு ஒரு பிரச்சனையை பதவியே இல்லை. கடைகளுக்கு ஆயிரக்கணக்கான பரிகாரங்களை செய்துதான் பதவிக்கு வந்திருக்கு. நான் பார்த்துருக்கேன் உண்மையாக பிளவு கணக்கான ரூபாயை செலவழித்து நல்லதெல்லாம் செய்த மனிதனுக்கு இப்படி ஆகி போய்விட்டது என்று நான் சங்கடப்பட்டவர்களை உண்டு. கேட்டவனுக்கு எல்லாம் சுடுகாடு போ, சுடுகாட கட்டி கொடுத்தாச்சு, அவன் பேர் எங்க அளவு பேர், பேர் எங்க இருக்கலாம், ஒரு கல்யாண மண்டபத்தே இருக்கலாம், கோயில கட்டி கொடுத்துட்டு கோயில் இருக்கலாம், சுடுகாட்டில் கொண்டு பேரை போட்டு அவ்வளோடம் பேரை போட்டு கிடையாது. என்ன நிலவரமே மோசம், அவர் மீண்டு வருவதற்கு ஏராளமான பூஜைகள் இப்படிதான் செய்திருக்கு. அதனால செய்வினை கோளாறுகள் இப்படியெல்லாம் செய்யும் பல்வேறு பொருட்கள், மரணப் பொருட்கள் இந்த பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே இந்த மாதிரி காரியங்களிலே நீங்கள் பாதிக்கப்பட்டால் அதற்குரிய பூஜைகள், காலராத்திரி ஹோமம், சத்ரு சம்ஹார காலராத்திரி, வெள்ளி ஏவல் ஜூனியம் என்னாலே, வஞ்சனை என்னாலே, செய்வினை என்று சொன்னாலே அதை முறிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாந்திரிகத்துக்கு, தேவதைக்கு அதிபதியான மாந்திரிகத்துக்கு அதிபதியான மாகாளியால் மட்டுமே முடியும்.
மகாலயா முடியும். ஆகவே அந்த மாதிரி தேவதையினுடைய சக்தி வாய்ந்த பூஜைகள் ஹோமங்கள் பல்வேறு வகையான ஹோமங்கள் இருக்கிறது. சுதகர ஹோமம் இருக்கிறது, இப்படி பல்வேறு ஹோமங்கள் இருக்கிற, சைவ ஹோமம் இருக்கிறது, அசைவ ஹோமங்கள் இருக்கிறது. அந்த ஹோமத்தை செய்து நீங்கள் அதிலிருந்து மீள முடியும், அதிலிருந்து நீங்கள் விமோட்சம் அடைய முடியும், மோட்சம் அடைய முடியும், சுபீட்சம் அடைய முடியும். அந்த மாதிரி காரியங்களை நீங்கள் நமக்கு பாதிப்பு வந்து விட்டது என்று உணரும் போது அந்த மாதிரி காரியங்களை செய்துவிட்டு அதற்கு பிறகு ஆஸ்பத்திரியை நீங்கள் நாடினால் உங்களுக்கு நினைக்கக்கூடிய அளவில் தெய்வத்தையும் வழங்கணும். நோய்க்கும் பாரு, பேய்க்கும் பாரு என்று சொல்லியிருக்கு. அதனாலே இந்த ரெண்டு விதமான காரியங்களை நீங்கள் செய்தால் நீங்கள் நினைத்த அளவு வெற்றி பெற முடியும். வாக்தேவியை நம்புவோம் நமக்கு.